மார்க்கெட் கிராஷ் ஆகுது, அதாவது பேர் மார்க்கெட். நான் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன், எல்லாமே மைனஸ்ல போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு கவலையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டான இடத்துல இருக்கீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். நான் நெட்டாலியன். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அதை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ணலனா உடனே போய் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் பர்சனல் ஃபைனான்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை விவசாயமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏ டு சி கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த பிஸ்னஸை கரெக்டான வழியில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ உடனே போய் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது, பேர் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு, அப்போ என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் நியூஸை பாருங்கள். இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, 2020 ₹1 lakh இந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக்ல எவ்வளோ வேல்யூன்னு கேட்டீங்கன்னா 20 lakh rupees. இன்னைக்கு எந்த ஸ்டாக்கை பார்த்து பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிஜி எலக்ட்ரோ பிளாஸ் லிமிடெட், அதாவது பிஜிஇஎல். இந்த ஒரு ஸ்டாக்கை நீங்க 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க 2020 அப்படின்னா இப்போ கரண்டா 20 lakh rupees நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி உங்க தெரிய வரும்? நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த நியூஸை பார்த்தாதான். நிறைய ஃபினான்ஷியல் நியூஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னது கூட இன்னைக்கு ஆர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் ஃபினான்ஷியல் நியூஸ் பார்த்தா. அடுத்ததாக ஐடென்டிஃபை குட் வேல்யூ ஸ்டாக்ஸ். ஒருத்தர் இருக்கார், ராபர்ட் கியோசாக்கின்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, கிராஷஸ் ஆர் த பெஸ்ட் டைம் டு கெட் ரிச். அதாவது மார்க்கெட் எப்போ கிராஷ் ஆகுதோ அந்த டைமில் தான் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப சூப்பரான வேல்யூ இருக்க ஸ்டாக்ஸ், நல்லா மேலே போகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய ஃபினான்ஷியல் நியூஸ் பார்த்து, நிறையா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கிட்டு, நீங்கள் எதெல்லாம் நல்ல ஸ்டாக்கு, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் உங்கள் ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் மேலே போ அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டு, அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கம்மியான ப்ரைஸில் இருக்கும் போது அது எல்லா ஸ்டாக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்துட்டு நல்ல நல்ல ஸ்டாக்ஸை கம்மியான விலையில் வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராஷ் ஆகி லோவாக கிடைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் ஹையாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நீங்கள் உங்களோட தனியான ரிசர்ச்சை பண்ணிவிட்டு எது ரொம்ப குட் வேல்யூ ஸ்டாக்ஸ்னு பார்த்துட்டு அதை வந்து கம்மியான விலையில் டக்குன்னு வாங்கி வச்சுக்கணும். ஸோ செகண்ட் என்ன பண்ணணும்னா, எதெல்லாம் குட் வேல்யூ ஸ்டாக்ஸ்னு நீங்கள் கண்டுபிடிச்சி வைக்கணும். அண்ட் நம்பர் 3, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஓகே க்ரோ ஆப்பை ஓப்பன் பண்ணி டக்குன்னு 2-3 ஸ்டாக்ஸ் எதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு அதை வாங்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக் வந்து அந்த கம்பெனி என்ன கம்பெனி, அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனியா, அது வந்துட்டு பாஸ்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ லாஸில் போயிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறமா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒத்து வருமா, உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு இது ஒத்து வருமா, இதெல்லாம் நீங்கள் முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தா தான். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போடும்போது டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா முட்டையும் ஒரே டப்பாவில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா அந்த ஒரு டப்பா உடஞ்சிச்சுன்னா எல்லா முட்டையும் போச்சு. அதே தான் இங்கேயும், உங்கள் முதலீட்டு உங்கள் பணத்தை வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் போடக்கூடாது. 2-3 இதில் போட்டு வைங்க, ஏதாவது ஒன்று லாஸில் போனால் கூட பரவாயில்ல, இன்னொன்று வந்து தூக்கி விட்டுரும். அதனால் எப்போவுமே நல்லா டைவர்சிஃபிகேஷன், உங்கள் வந்து முதலீடு பண்ணும்போது எதெல்லாம் வந்துட்டு 2-3 டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எது உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களுக்கு வந்து உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு உதவும் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்துலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. அதாவது நெவர் புட் ஆல் தி எக்ஸ் இன் அ சிங்கிள் பாஸ்கெட், எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்டில் போடாதீங்க. நம்பர் 4, நிறைய ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சு வைங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணும்போது லாங் பீரியடுக்கு பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் உடனே வந்து விற்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு மோட்டோவோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. முதலீடு எப்போ பண்ணுவீங்கன்னா, ஒரு மோட்டிவ் வச்சு தான். அதாவது இந்த ஒரு விஷயத்துக்காக நான் முதலீடு செய்கிறேன், நான் வந்து மேரேஜ் விஷயத்துக்காக முதலீடு செய்கிறேன், இல்லை ஒரு வீடு வாங்குறதுக்காக முதலீடு செய்கிறேன் அப்படின்னு ஒரு கோல் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ அந்த லாங் டேர்ம் கோலுக்காக நீங்கள் முதலீடு செஞ்சு வச்சுருப்பீங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகிடும், ஐயோ எல்லா பணமும் போச்சு அப்படின்ட்டு உடனே விற்கக்கூடாது. ஸோ எவ்வளோ நாட்களுக்கு உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகுது, இப்போ வந்து நான் ஸ்டாக்கை என்னோடய ஸ்டாக்கை விற்றுட்டு அது இன்னும் கம்மியாக இருக்கும்போது நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் போடுவாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கீங்க, இங்கே ரிசர்ச் பண்ணி தான் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா வச்சுருங்க கொஞ்சம் நாட்கள். அப்படியே நீங்கள் உங்கள் ஸ்டாக்கை வந்து விற்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கும் போது உங்கள் ஸ்டாக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் விற்கிறதா யோசிங்க. ஆனால் ஆல்ரெடி இந்த மார்க்கெட் கிராஷிங், இந்த நேரத்தில் நீங்கள் விற்கணும்னு அந்த மோட்டிவ்ல இருக்காதிங்க. மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, எல்லா ரிசர்ச்சையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரெக்டான டிசிஷனை எடுங்க. நம்பர் 5,
நீங்கள் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது தான் நிறைய ஸ்டாக்ஸை வாங்க முடியும். ஏன்னா நினச்சி பாருங்க, இட்ஸ் எ பேர் மார்க்கெட். அங்கே வந்து எல்லா ஸ்டாக்குமே வந்துட்டு கம்மியான விலையில் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் எது வந்து ரொம்ப வேல்யூபுளான ஸ்டாக்னு பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கில் நீங்கள் நிறைய முதலீடு செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக உங்களுக்கு லாங் டேர்மில் எஸ்பெஷலி நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு செஞ்சு வச்சுருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு மெயினாக போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தோம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்ட்டு. அதன்படி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே போய் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, லாங் டேர்மில் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபினான்ஷியல் நியூஸை கொஞ்சம் பாருங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா, எது வந்து குட் வேல்யூ ஸ்டாக்ஸ் அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணிங்கன்னா லாங் டேர்ம், லாங் பீரியடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள், எஸ்பெஷலி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது. ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர், ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் இந்த 5 விஷயங்களை பண்ணால் போதும். இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சமாவது கற்றுக்கணும். அதனால தான் நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான A to Z கோர்ஸ் தமிழில் இருக்குது. அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து அனாலிட்டிக்ஸ் அந்த அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் A to Z நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான டிசிஷன் எடுத்து கரெக்டான முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அதனால் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, உடனே போய் நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் வணிகமாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் A to Z கோர்சஸ் இருக்குது. எந்த விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் இந்த கோர்ஸை பார்த்தா போதும், அந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மற்றும் லாபகரமான வழியில் ஆரம்பிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் நெட்டாலியன், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரீடம் தமிழ் யூடியூப் சேனல். கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.